சாரி ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். அட பா டேய் என்னக்காவது நீ இதிலிருந்து ஒரு புக் எடுத்து படிச்சிருக்கியா? எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். சின்ன புச்சினுக்கு வந்தல தோ சிட்டப்பட்ட சிறு சவ்வடிதோ நீலி மப்பு புருல முடினி ஜார விடிச்சி பொல்லு. மகா இந்தியன் பிரைஸ் டாப் சேல் இப்போ மீஷோல ஆகஸ்ட் 1 ல இருந்து 12 வரைக்கும் நாம வாங்குற எல்லா பொருட்களுக்கும் 70% வரைக்கும் ஆஃபர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னன்னா மறுபடியும் வந்து இந்த லாக்டவுன் வரப்போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுறுத்துறாங்க. கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது, எல்லாரும் ரொம்ப சேஃபா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்னதான் ப்ரே பண்ணிக்கிட்டாலும் நம்முடைய அந்த ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கூட்டங்கள் சேராம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் முன்னேற்பாடாக நிறைய இடத்துல இப்போ லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒட்டுமொத்த லாக்டவுனாக நடந்துடக்கூடாது. ஓகே ஃபைன், சேஃபாக இருப்போம், அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே போவோம். ஆனா இப்படி சொல்லி சொல்லி எங்கேயுமே போக முடியலங்க. நாளா வந்து ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும், திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு மனசுல அவ்வளோ ஆசை, போர் அடிக்குது. அப்புறம் எங்கேயாவது டூர் போகணும், டூர் போகணும்னு சொன்ன உடனே எல்லாரும் ஐயோ டூரா, எதாவது ஃப்ரிட்ஜை கிச்சை திறந்து காமிச்சிட போறா இவ அப்படின்னு பயப்படுறது நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் ரூம் மட்டும் எல்லாரும் பாத்தீங்கல்ல டூர் போட்டோம்ல, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மோகன் ரூம் டூர் போலாமா? மோகன் ரூம் டூர் போலாம். ஏன்னா எங்க வீட்லயே வந்து எத்தனை வாட்டி அடுக்கி வச்சாலும் ஒழுங்குபடுத்தி வச்சாலும் கலச்சி கலச்சி வைக்கிறது மோகன் மட்டும்தான். அவன் ரூம் மட்டும்தான் கொடுமையின் உச்சகட்டமாக இருக்கும். அந்த ஒரு கோலாகலமான காட்சியை இப்ப நான் உங்களுக்காக காமிக்கிறேன், வாங்க போலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் ரூம் டூர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் ஏதோ கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பாக்கலாம், போய் வாங்க. மோகி டடக், ஏண்டா ரொம்ப ஓவரா நடிக்கிற, டைம் இப்ப 8:00 தான் ஆகுது, அதுக்குள்ள நீ தூங்கிட்டியா? நீங்க தான ஓபன் பண்ணும்போது அப்படி பண்ணுன்னு சொன்னீங்க. அடப்பாவி, நான் இப்படி சொன்னேன், அடப்பாவி இப்படி போட்டு தரா. எனிவேஸ் இதாண்டா, நாங்க வந்து லக்ஷ்யா ஜங்ஷனுக்காக உன்னுடைய ரூம் டூர் பண்ணலாம்னு இருக்கோம். மே ஐ கம் இன்? சாரி ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். அடப்பாவி எனக்கு இல்லடா சப்ஸ்கிரைப் இருக்கு. சரி ஓகே வாங்க. எதுக்கு இப்ப வரீங்க? ஓ அப்படினா நான்னா நீ வெளிய போ சொல்வியா? இல்லம்மா, எதுக்கு இப்ப வரீங்க? பெத்த தாயவே வெளிய போ சொல்றிய? நீ இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? இல்ல நான் தூங்க போறேன். ஆமா இல்ல 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 இல்ல, வர வர மோகி, உன்னோட ரூமை வந்து டூர் பண்ணலாம்னு ஒரு ஆலோசனை இருக்கு மனசுக்குள்ள. அதான் உன்னோட ரூம் தானே பாக்குறதுக்கு ரொம்ப கொடுமையா அசிங்கமா இருக்கும். நேத்து தான் எங்கிட்ட சொன்னீங்க நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு. இப்படி எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சா ஒரு ஒரு இதுவே இருக்காது மோகி, ஒரு கிக்கே இருக்காது மோகி. சரி மம்மி, அப்ப நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்ல இவனோட எனக்கு சரிடா, டா நீ போ. சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணு. ஓகே, ஆல்வேஸ் வெல்கம். ஓகே மோகியோட அந்த வசந்த மாளிகை இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அறிவு பொக்கிஷம் வச்சிருக்கான். டேய் என்னைக்காவது நீ இதுல இருந்து ஒரு புக் எடுத்து படிச்சிருக்கியா? எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க, பாதிதான் முடிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, என் உண்மை என் சொரூபமே. ஆனா மோகி போய் சொல்ல மாட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்பதான் வந்து இன்னைக்கு காலையிலதான் அவனுக்கு ஒரு அறிவு ரேகை அப்படியே கொஞ்சம் தள்ளு தள்ளுன்னு எட்டி பாத்துருக்கு. அம்மா பொன்னியின் செல்வன் கதை என்ன அப்படின்னு கேட்டான். எதுக்குன்னா நேத்துதான் வந்து மணிரத்னம் சார் எடுக்கிற அந்த பொன்னியின் செல்வனோட காஸ்டிங் வெளியே வந்தது இல்ல, அதை பார்த்தோன்னு தலைவருக்கு ஆர்வம் வந்துடுச்சு. பழுவேட்டரையர்னா யாரு, வந்தியத்தேவன்னா என்ன, கரிகால சோழன் எதுக்காக இப்படி அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவனுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே கம் மோகி. அப்புறம் அவனுடைய
அப்புறம் வந்து இந்த பக்கமும் அதேதான். இது வந்து இப்ப நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஓபன் பண்ணாதீங்க. இது பாருங்க, இது ஒண்ணும் இல்லைங்க. இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ்ங்க. இந்த சாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சாக்ஸ் இன்னர்வேர் கூட அழகா இதுல வச்சுக்கலாம். நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இப்படி அடுக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா, என்ன கலர்னு தெரியாம மர்ஜ் ஆயிடும். அதுக்கு தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா இவன் வந்து கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லி கச்சா முச்சான்னு கழிச்சு போட்டுருவோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி அடுக்கி கொடுத்துருக்கேன். சோ இந்த பாக்ஸ் வந்து அஸ் யூஷுவல் நான் மீஷோல தாங்க வாங்கினேன். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு, அது இன்னொரு பாக்ஸ் சீக்ரெட் பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து சாக்ஸ் பாக்ஸ். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நவதானிய பிள்ளையார் படம் வச்சிருப்பான், பயங்கர பக்திமான். அப்புறம் இது வந்து என்னடா, எங்க அலமாரியும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க பாத்துருக்கீங்க. இதுல வந்து என்னோட ஜுவல்ஸ் ஃபுல்லா இருக்கு. பட் இது ஓபன் பண்ணவா? சரி பண்ணுங்க, கிளீனா தான் வச்சிருக்கேன். இது ஏ ஆமாடா, கிளீனா தான் வச்சிருக்கேன். எப்படிடா மூகி பாத்தீங்களா, பூமா செப்பலா இல்லப்போ. ஆமாங்க, ஒரு சரியான பிராண்ட் பைத்தியங்க. எல்லாம் பாருங்க, அவன் செருப்பை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கான் பாருங்க. இதோ எல்லாம் செப்பல்ஸ் தான், ஃபுல்லா செப்பல்ஸ் தான். என்னமோ சொல்லுவாங்கல்ல, யாரையுமே நம்ப மாட்டாங்க. அங்க அவ்வளவு பெரிய ஷூ ராக் இருக்கு, ஆனா அதுல அவனுடைய வீட்டுல போட்டுக்கிற செப்பல்ஸ் மட்டும்தான் இருக்கும். மத்த எல்லா பிராண்டட் செப்பலும் கொண்டு வந்து இங்கதான் வச்சுப்பான். யாரையுமே நம்ப மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஆளு. ஏன் மோகி, கிளீன் பண்ணு சொன்னேன், இதுதான் உன்னுடைய அழகு கிளீனிங்க? அச்சோ, அதை மறந்துட்டேனே, அதை நான் கட் பண்ணி எடுத்துறேன். எக்கமால உனக்கு இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அவனுடைய கேப்பு வெறுப்பாவதாம். ஹாஃப் பண்ணி நான் பாட்டு நிம்மதியா படுத்துட்டு இருந்தேன், நீங்க தானமா கூப்பிட்டீங்க. ஓகே, இது பாருங்க, இந்த லைட் நல்லா இருக்கு இல்லங்க? ஆக்சுவலி இது லைட் நைட் ஆஃப் ஆச்சு, லைட் ஆஃப் பண்ணி காமிக்கறாங்க. சம்மியா இருக்குல மம்மி? அங்க யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா, உட்கார்ந்திருக்காங்க, நல்லா போச்சு. தனியா இருக்கோம் நாம. இங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும் இந்த லைட் பாக்கிறதுக்கு. நல்ல கலர்ஃபுல் லைட், அழகா இருக்கும் நைட்ல. வெளிச்சம் அங்க வரைக்கும் வரும். ஆமா, தயவு செய்து இந்த பொம்மையை எடுங்கம்மா, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அந்த பொம்மையை பார்க்க. இது வந்து ஆக்சுவலி இங்க நான் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்தேங்க, அவனுக்கு இந்த என்ன சொல்றது, வைஃபை மாடம் எல்லாம் வைக்கிறதுக்கு வேற வச்சிருந்தோம். அப்புறம் இது நான் இப்ப சமீபத்துல மீஷோல இந்த ஸ்டாண்ட் பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா இருந்தது. சரி இருந்தா சரி, இவனோட ரூம்க்கு இது வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி இதை வாங்கினோம். நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது விலை வந்து ஒரு 450 என்னமோதாங்க, அந்த விலைக்கு இது ரொம்ப ஒர்த்தான ஒரு பொருள். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் மோகியோட கட்டில், அவன் மட்டுமே உள்ளுவான். ஸோ இந்த பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து நான் தான் செலக்ட் பண்ணேங்க. நல்லா அழகா இருக்கும். ஐஸ்க்கு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மேல வந்து ஒரு லவ் இருக்கும் இல்லையா, ஸோ அவனுக்கும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதனால மோஸ்ட்லி அவனோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணுவேன். சோ அதுல ஒண்ணுதான் இது. இது நல்ல ஒரு யானை வந்து அங்க இருக்கிற மாதிரி, ஒரு நல்ல பெரிய மரம். பார்த்து பார்த்து தேடி வாங்கினேங்க. ஆக்சுவலா இந்த பெட் ஸ்ப்ரெட்டோட எனக்கு ரெண்டு பில்லோ
பில்லோ கவர் தான் வந்தது. நான் அதுக்கப்புறம் அவனுக்காக விழுந்து விழுந்து தேடி அடிஷ்னலா இது வாங்கினேன். இது தனியா ரெண்டு வாங்கிட்டு அப்புறம் அது வந்து ஒரு நாள் வாங்கினோம். சோ இது எல்லாமே நான் மீஷோல தான் வாங்கினேன். கிளாத் மெட்டீரியல் சூப்பர். அண்ட் இந்த ஸ்கிரீன் கூட அதே மாதிரி நான் மீஷோல இருந்தா வாங்கினேன். சோ நான் எப்பவுமே எப்படின்னா பெட் ஸ்ப்ரெட் என்னோட ரூமுக்கு மாத்தினாலும் சரி அவனோட ரூமுக்கு மாத்தினாலும் சரி விண்டோ ஸ்கிரீனும் சேர்த்து அப்படியே மாத்துவோம். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னு. அண்ட் இந்த கார்பெட் எனக்கு வந்து இந்த கார்பெட் மேல ஒரு பெரிய லவ் இருக்குங்க. என்னோட ரூம்லயும் இருக்கும் ஹால்லயும் இருக்கும். அதையும் ஒரு செருப்பு மட்டும் அங்க வச்சிருக்கீங்க. கால் போட்டிருக்கேன்டா ஒரு செருப்பு. இந்த ரூம்லயும் இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்லயும் இருக்கும் என்னோட ரூம்லயும் இருக்கும் ஹால்லயும் இருக்கும். இந்த கார்பெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டியா பெருசா அந்த மாதிரி. சோ இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் போட்டதுனால இந்த கலர் இங்க போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் சும்மா அவனுக்கு துணைக்காக அதை எடுத்துருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாசத்துல அவன் தலைவரோட எடுத்த போட்டோ அந்த நிமிஷத்துல இருந்து மோகி வந்து தலைவரோட வெறியன் ஆயிட்டான். என்ன மாதிரியே அவனால மறக்க முடியாத ஒரு டே அது. உனக்கு எப்படி மோகி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருந்தது. அவர் எப்போவுமே பயங்கர பாசிட்டிவாக தான் இருப்பார். இந்த வயசுலேயும் அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார். அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும் நம்மளாம் நிறையா. நான் கற்றுக்கணும் முக்கியமாக. பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜிங்க, பயங்கர சுறுசுறுப்பு. கடற்கரை கடன்னு ஓடி வந்தார். பயங்கரமாக பேசினார், பொறுமையாக பேசினார். பாசிட்டிவிட்டி, பயங்கர பாசிட்டிவிட்டி அவர். மோகனை பொறுத்தவரைக்கும் தலைவர் அப்படின்னா வந்து பாசிட்டிவிட்டி அதான் சொல்லிட்டு இருப்பான். பாசிட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி. எனர்ஜியா? எனர்ஜி லெவல் சான்ஸ் இல்ல. தலைவர் முன்னாடி எல்லாம் குழந்தைங்களை வந்து எப்பவுமே நாம ரொம்ப பெரியவங்களா ட்ரீட் பண்ணாம குழந்தைகளாவே ட்ரீட் பண்ணோம்னா அவங்களுடைய அந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சீக்கிரமே வந்து ஒரு பெரியவங்க மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நான் மோகனை இப்ப வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அவனும் அப்படிதான் இருப்பா. அதனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு லைஃப். எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப மெச்சூர்டான பேச்சுக்கள் மெச்சூர்டான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதெல்லாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ தான் இது. இது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப அவங்க வந்து ஒரு நினைவு பரிசு மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து மோகன் என்னோட பர்த்டேக்கு செஞ்சு கொடுத்தான். ரொம்ப அழகா இருக்கும். எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் இது சிரிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இது அவன் எனக்கு சர்ப்ரைஸா என்னோட பர்த்டே கொடுத்தது. அப்புறம் இது உங்களுக்கு தெரியும் என்னோட அந்த நாமினிக்கு கொடுத்தது. ஸோ இது வந்து அவனோட ரூம்லதான் இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்து ஒரு சிஸ்டம் பண்ணுங்கிறதுக்காக நாங்க இந்த இடத்த எம்டியா விட்டுருக்கோம் இப்போதைக்கு. அவ்வளவுதான் மோகியோட ரூம் பாக்குறதுக்கு. இதெல்லாம் வந்து என்னடா அது திறந்து காமிக்கவே இல்லையா? இதே என்ன திறந்து காமிக்கணும்? நீயா இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கியா திறந்து காமிக்க? ஆமா. பெரிய பெருமை பீத கலையுமா இருக்க நீ. இது இது என்னங்க திறந்து காமிக்கிறது? நான் சும்மா விட மாட்டேன். அவங்க எங்கயாவது வேலைக்காக வெளியூர் போய் தனியா இருப்பாங்கல்ல அப்பதான் வந்து அம்மா எப்படி எல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு தெரிய வரும். இல்லனா என்ன இருக்கவே இருக்கு காலம் பதில் சொல்லு. தன்னுடைய மனைவி வரும்போது அப்ப எப்படி உத கிடைக்குங்கிறது தெரியும். சோ அது வரைக்கும் இது நம்மளால முடிஞ்சது நம்ம கிளீன் பண்ணி வைப்போம். என்னமோ இன்னைக்கு வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மூங்கி எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்.
சரி ஓகேங்க நீங்க இன்னைக்கு பார்த்த இந்த டூர் எப்படி இருந்தது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா ஜாலியா இருந்ததா சொல்லுங்க ஆக்சுவலா வந்து மோகியோட ரூம்ல இன்னொரு விஷயம் வேணா இருக்கு பாக்குறதுக்கு இதோ அங்க கொஞ்சம் பாத்துட்டு வாங்க நான் காமிக்க மாட்டேன் காமி இல்ல நான் வாங்கி காமிப்பாங்க காமி ஏமா இதுவும் நீ எதமா பண்ணி வச்சீங்க இங்க பாருங்க நீ நீ தான ஒட்டுன அந்த மிக்கி மவுஸ் ஏமா தாமஞ்சேரிமா அது சாரி நீ தான ஒட்டுன டாம் அண்ட் ஜெரிய அப்புறம் என்னடா நான் ஒட்டல அப்புறம் அந்த வால் கிளாக்குங்க மோகியோட ரூம்காக அப்படி நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குனது வெண்ணெய் திருடி கண்ணன் ஆனா இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்க வாங்குனது ஞாபகம் இல்ல ஆனா அவனுக்காக தான் ஸ்பெஷலா வாங்குனது அப்புறம் அந்த டாம் அண்ட் ஜெரி வந்து அவனே ஆசைப்பட்டு ஒட்டிட்டான் போய் போய் அவ்வளவுதாங்க இந்த ரூம்ல பாக்குறதுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணும் இல்லைங்க இந்த பையன் போட்டு வச்ச குப்பை தான் இருக்கு இது ஃபுல்லா வேற ஒண்ணும் கிடையாது மத்தபடி இவ்வளவுதான் சோ இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த மோகியோட டூர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கொஞ்சமாவது ஏதாவது நல்லா இருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நீங்க பார்த்த இந்த ரூம்ல இருந்த பொருட்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க போய் மீஷோல பார்க்கலாம் நான் இந்த கோட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ மீஷோல மகா இந்தியன் பிரைஸ் டிராப் சேல் நடந்துட்டு இருக்கு அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 12 வரைக்கும் 70% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க சோ நமக்கு தேவையான பொருட்களை ஆஃபர்ல வாங்கி சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் ஓகே இப்பொழுது நாம் விடைபெறலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பிளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்க லக்ஷ்மி லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய்